ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோஷிஸ் மினி கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது நெல்லிக்காய் மிட்டாய். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு மேலே வச்சு அதுக்கு மேலே நெல்லிக்காய் வச்சுக்கலாம். நெல்லிக்காய் வெந்த உடனே ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். அத உடைச்சு சின்ன சின்ன பீஸ் ஆக்கிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு மூணு நாள் ஊற வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நெல்லிக்காவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், ஏன்னா சர்க்கரை அடியில் தங்கியிருக்கும். மூணு நாளுக்கு அப்புறம் சர்க்கரை பாகை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண பாகை காய்ச்சி ஜூஸுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வடிகட்டின நெல்லிக்காயை வெயிலில் காய வச்சுக்கலாம். கையில் பிசு பிசுன்னு ஒட்டாத அளவு காய வைக்கணும். பொடி பண்ண சர்க்கரையை நெல்லிக்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது டெய்லியும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எங்கள் அம்மா செய்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.